இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சாக்கோ ஃபில்ஸ் பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது டார்க் ஃபண்டாசி பிஸ்கட் மாதிரியே வெளிய மொறுமொறுனும், உள்ள நல்லா சாக்லேட்டியாவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இத சிம்பிளா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ஈஸியா செஞ்சிரலாம். வாங்க இப்போ இத எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாம டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம். இது வீட்லயே செஞ்ச ஹோம்மேட் சாக்லேட் தான். இதை எப்படி செய்யறதுங்கிற வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்ககிட்ட டார்க் காம்பவுண்டோ இல்லைன்னா டைரி மில்க் சாக்லேட்டோ அந்த மாதிரி எந்த சாக்லேட் இருந்தாலும் இதை நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இதை சின்ன சின்ன துண்டாக ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வில் ஏற்கனவே தண்ணி வச்சுருக்கேன், அது நல்லா சூடாகிட்ருக்கு. இப்போ நாம கட் பண்ணி வச்ச இந்த சாக்லேட்டை டபுள் பாயிலிங் முறையில் இப்போ இது நல்லா மெல்ட் ஆகி நம்ம எடுத்துக்கலாம். இது ஆறினதுக்கப்புறமா கெட்டி ஆயிரும். அதுக்கப்புறமா இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இது நல்லா மெல்ட் ஆனதும் இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இது ஆறட்டும். அடுத்ததான் நம்ம ஒரு பவுலில் அரை கப் பவுடர் சுகர் எடுத்துக்கலாம். அதை கூட ஹாஃப் கப் கீ இல்லைனா பட்டர் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு விஸ்க் வச்சு இது ரெண்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு க்ரீம் மாதிரி ஆகிற அளவுக்கு இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ இது கூட ஒரு கப் மைதா சேர்த்துக்கலாம். நம்ம ஆல் பர்பஸ் மாவு சேர்த்திருக்கோம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மொறு மொறுன்னு வர்றதுக்கு வேண்டி ஒரு கால் ஸ்பூன் டால்டா சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சாஃப்டாக பசைஞ்சுக்கலாம். இப்போ நம்ம மாவுல கொஞ்சம் நான் எடுத்து வச்சிருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டான மாவாக இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவைப்பட்ட இதுக்கு கூட நம்ம ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்து இதை நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி அதை வந்து நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம். இப்போ மாவுக்கு மேலே கொஞ்சம் கீ தடவி இதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். நான் ஏற்கனவே சாக்லேட் பவுடர் எப்படி செய்கிறதுங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோடய லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இப்போ அந்த மாதிரி நம்ம பவுடர் செஞ்சு வச்சிட்டோன்னு சொன்னால் அதையும் நம்ம இந்த மாதிரி உள்ள ஃபில்லிங்க்கு நிறைய ஐட்டத்துக்கு மில்க் ஷேக்குக்குன்னு நம்ம நிறைய ஐட்டத்துக்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் அந்த பவுடர் தான் உங்ககிட்ட காட்டிகிட்ருக்கேன். அந்த பவுடர் ஹாஃப் கப்பும் அதில் ஒரு ஸ்பூன் பாலும் விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ உடனே இந்த சாக்லேட் ரெடி ஆயிரும். பாருங்க எவ்வளோ சீக்கிரமாக சாக்லேட் ரெடி ஆயிடுச்சுன்னு. நீங்கள் இந்த மாதிரி பவுடர் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் அது கெடாமல் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதோட வீடியோவோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஏற்கனவே மெல்ட் பண்ணி வச்சுருந்த அந்த சாக்லேட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சு எடுத்துக்கலாம்.
இப்போ நாம பிஸ்கெட்காக செஞ்ச மாவை எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உருட்டிக்கலாம். இப்போ அந்த மாவை இந்த மாதிரி தட்டி அதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்ச அந்த உருண்டையை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் செய்யலாம், ஸ்கொயர் மாதிரியோ ரவுண்ட் மாதிரியோ எந்த ஷேப்பில் வேணாலும் செய்யலாம். இப்போ நம்ம டார்க் ஃபண்டாசி பிஸ்கெட் மாதிரி செய்கிறதுனால நம்ம இந்த மாதிரி இந்த ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக பண்ணனாலே போதும், இந்த ஷேப் ஈஸியாக வந்துடும். இப்போ நான் ஒரு இட்லி தட்டில் லேசாக நெய் தடவி எடுத்திருக்கேன். அதில் நம்ம செஞ்சு வச்ச பிஸ்கெட்டை ஒவ்வொன்றா வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் ஏற்கனவே நான் இரும்பு கடாயி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு நல்லா ப்ரீஹீட் ஆகிறதுக்காக வச்சுருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக் தவா அந்த மாதிரியும் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை அவனில் வைக்கிறவங்களாக இருந்தால் அவனில் வச்சுக்கலாம். இப்போ அதில் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மணல் போட்டு உள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சு நல்லா சூடாகிறதுக்காக நான் வச்சுட்டேன். இப்போ அது நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த பிஸ்கெட்டை அது மேலே வச்சு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இது ஒரு 20-25 நிமிஷத்துக்குள்ளே சூப்பராகவே வெந்து ரெடி ஆயிரும். இப்போது 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இது பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம உடச்சி பார்க்கலாம். நல்லா உள்ளே சாக்லேட்டு நல்லா மெல்ட் ஆகி வெளியே நல்லா மொறு மொறுன்னு பிஸ்கெட் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபுளான கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.